தமிழர் விடுதலை கட்சி முன்னெடுக்கிற தமிழ் தேசிய தலைவர் மேதர் பிரபாகரனின் பிறந்த நாள் விழாவுடைய தலைவர் அவர்களே, ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கிற மரியாதைக்குரிய தோழர் இளமாறன் அவர்களே, இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு பேசியிருக்கிற பேச இருக்கிற தோழர்களே, எதிரிலே அமர்ந்திருக்கக்கூடிய தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் நான் சார்ந்திருக்கிற திராவிட தமிழர் கட்சியின் சார்பாக மதிய நல வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இரண்டே இரண்டு செய்திகளை மட்டும் தலைவர் பிரபாகரனை பற்றி சொல்லி என்னுடைய உரையை முடிக்கலாம் என்று இருக்கிறேன். ஒரு தலைவன் எப்படி இருக்க வேண்டும்? ஏதோ தமிழ் பேசுகிற ஒரு நபர் ஒரு படையை அமைத்தார், தமிழர்களுக்கு எதிராக நடக்கிற அநீதிகளை எல்லாம் தட்டி கேட்டார், மிகப்பெரிய போர்த்தந்தங்கள் எல்லாம் ஈடுபட்டார் என்ற அளவிற்கு மேதகு பிரபாகரனை நாம் மட்டும் அந்த அளவிற்கு மட்டும் பார்ப்பதில்லை. அதை கடந்து ஒரு இனத்தினுடைய விடுதலைக்காக ஒரு தேசிய ஒடுக்குமுறைக்கு எதிராக போராடிய மனித சமூகத்தில் சரிபாதியாக இருக்கிற மக்களை தொட்டால் தீட்டு பார்த்தால் தீட்டு என்கிற சமூக கொடுமைகளை எல்லாம் எதிர்த்து களம் கண்ட தலைவராக மேதகு பிரபாகரன் அவர்கள் இருக்கிற காரணத்தினால்தான் இன்றைக்கு ஒடுக்கப்பட்ட மக்களுடைய விடுதலை பேசுகிற எங்களை போன்ற தோழர்கள் எல்லாம் தமிழ் தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்களை தலைமீது வைத்து வழிகாட்டியாக கொண்டாடப்படுவதற்கு அடிப்படை காரணமே அதுதான். இரண்டே இரண்டு செய்திகள், இந்த மக்களை, இந்த மண்ணை, தான் சார்ந்த இனத்தை எப்படி ஆதரித்தார், எப்படி நேசித்தார் என்பதற்கு இரண்டு செய்திகள். முதலில் ஒரு செய்தி, இறுதி யுத்தத்தின் போது அங்க இருக்கக்கூடிய கடற்படை தளபதியாக இருந்த தோழர் சொர்ணம் அவர்களுடைய தலைமையிலே வன்னியிலே மிகப்பெரிய அளவிலே இராணுவ முகாம் இருக்கிறது, சிங்களத்தினுடைய முகாம். அந்த முகாமை அடித்து ஒழித்து விட்டு அந்த முகாமில் இருந்து தலைவரையும் தலைவர் குடும்பத்தையும் காப்பாற்றி எடுத்துச் செல்லலாம் என்று தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய படை தளபதிகளுடைய முடிவு. தலைவர் ஒப்புக்கொள்ளவில்லை. ஏன் ஒப்புக்கொள்ளவில்லை என்று கேட்டால், நீங்கள் சொல்வதை போல வன்னியில் இருக்கக்கூடிய சிங்கள இராணுவத்தினுடைய முகாமை நாம் அடித்து ஒழித்து விட்டு நாம் அந்த பகுதியிலே முன்னேறி இந்த இடத்தை இட்டு வெளியே சென்று விட்டால் வன்னி மிகப்பெரிய அளவிற்கு பாதிப்பை ஏற்படுத்தும். நம்மை இவ்வளவு நாள் காத்துக் கொண்டிருந்த, நம்மோடு இணைந்து போராடிய, நமக்காக குரல் கொடுக்கிற வன்னி மக்கள் பாதிக்கப்படுவார்கள். எனவே நான் அதை ஒப்புக்கொள்ள மாட்டேன். நினைத்து பாருங்கள், இறுதி யுத்தம் என்பது வாழ்வா சாவா என்கிற நிலை. அங்கிருந்து தப்பிப்பதற்கான வழிகளை தளபதிகளே சொல்கிறார்கள், இங்கிருந்து பாதுகாப்பாக உங்களை நாங்கள் அழைத்துச் செல்கிறோம். தலைவர் மறுக்கிறார், படை வளமிழந்து போய் விடும் என்பதற்காக அல்ல, தான் இங்கிருந்து தப்பி சென்று விட்டால் வரலாறு நம்மை தவறாக பேசிவிடும் என்பதற்காக அல்ல. இவ்வளவு நாள் நம் தோளோடு தோல் நின்று போராடிய வன்னி மக்களுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி விட்டதால் இங்கிருந்து நாம் செல்ல வேண்டும் என்றால் அந்த யுத்தமே நமக்கு தேவையில்லை, இங்கிருந்து நாம் செல்லவே தேவையில்லை என்று களத்தோடு களத்திலே நின்று போராடும். இது ஒரு செய்தி. ஏன் ஒரு தலைவரை உயர்த்தி பிடிக்கிறோம்? ஏன் தமிழ் தேசிய தலைவராக மேதகு பிரபாகரன் இன்றைக்கு உலகம் முழுவதும் உயர்ந்திருக்கிறார்? இது ஒரு செய்தி. இன்னொரு செய்தி, அவருடைய பிரசித்தி பெற்ற தொலைக்காட்சி நிருபர்களுக்கு அளித்த பேட்டி. நிருபர்கள் கேட்கிறார், விடுதலை புலிகளுடைய தலைமையிலே அரசாங்கம் அமைந்து விட்டது, அது எந்த மாதிரியாக இருக்கும்? முதலாளித்துவ அரசாங்கமா, சாதியை உயர்த்தி பிடிக்கிற அரசாங்கமா, அல்லது வேறு ஏதாவது அரசாங்கமா என்று யோசிக்கிற பொழுது ஒரு நிமிடம் கூட ஒரு நொடி கூட யோசிக்காமல் விடுதலை புலிகள் தலைமையிலே அமைக்கிற அரசு அனைத்து மக்களுக்கும் சமமான உரிமைகளை வழங்குகிற ஒரு சோசியலிச அரசாங்கம் இருக்கும் என்று அமைக்கிறார். எனவேதான் இன்றைக்கு உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்களுடைய விடுதலையை பேசுகிற, சமூக சமத்துவத்திற்காக போராடுகிற அனைவரும் ஏற்றுக்கொண்டு உயர்த்தி பிடிக்கிற தலைவராக மேதகு பிரபாகரன் அவர்கள் இருக்கிறார். யுத்தத்தில் இரண்டு வகை இருக்கிறது. ஒன்று நேரடியாக படைகளை அணிதிரட்டி போராடுவது, இன்னொன்று இன்வெஸ்ட்மெண்ட் வார் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள், மறைமுகமாக போரை தொடுப்பது. இன்றைக்கு அந்த மறைமுகமான போர் என்பது தமிழ்நாட்டிலே தமிழ்நாட்டை குறிவைத்து ஒட்டுமொத்த மத்திய அரசு மைய அரசு திட்டமிட்டே செய்து கொண்டிருக்கிறது. அனைத்து துறைகளிலும் வட இந்தியர்களை திணிக்கிற திணிப்பு, இந்தியாவுடைய தேசிய மொழியாக மாற்றுவது, ஒரே நாடு ஒரே தேர்தல்
அதையும் எல்லாம் கடந்து ஒரே சம்பளம் என்கிற நிலைக்கு மத்திய அரசாங்கம் இன்றைக்கு சென்று கொண்டிருப்பது அதிகாரத்தினுடைய மையம் ஒரு இடத்திலே குவிவதற்கான அனைத்து ஏற்பாடுகள். அதிகார குவிவு என்பது அடக்குமுறைக்கும் ஊழலுக்கும் வழிவகுக்கும். இவர்கள் சொல்லுகிற அந்த ஒரே நாள் ஒரே தேர்தல் ஒரே சம்பளம் உள்ளிட்ட அனைத்தும் யாருக்கு எதிராக இருக்கிறது என்றால் மாநில அரசினுடைய உரிமைகளுக்காக இருக்கிறது. ஏற்கனவே 1947 முன்பாக நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்திலே இருந்த அந்த பெடரல் என்கிற வாசகம், நீ ஒரு அரசு நான் ஒரு அரசு இரண்டு பேரும் சேர்ந்து ஒரு அரசை அமைப்பிக்கிறோம், நமக்கான பொது திட்டம் இருக்கிறது, அதில் என்னுடைய நலன் பாதுகாக்கப்பட வேண்டும், என்னுடைய உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும், அதே போன்று உன்னுடைய நலனும் உன்னுடைய உரிமையும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பது கூட்டாண்மை பெடரல் அரசு. 47 பின்பு 51 இந்த நாட்டில் அமல்படுத்தப்பட்ட அரசியலமைப்பு சட்டத்தில் யூனியன் என்கிற வார்த்தையை சேர்த்துக்கிறார்கள். பெடர் என்பது நீ வேறு நான் வேறு, பொதுவாக ரெண்டு பேரும் ஒன்று சேருகிறோம் என்ற அர்த்தத்தை கொண்டதாக இருந்தது. யூனியன் என்பது நீயும் நானும் ஒன்று என்று வாய்ப்பு. இதை மத்திய அரசின் பட்டியல் மாநில அரசு பட்டியல் இரண்டு இருக்கிற கண்கரண்ட் சொல்லக்கூடிய பொதுப்பட்டியல் ஆக அத்தனை பட்டியல் இருக்கக்கூடிய உரிமைகளும் 1972 மத்திய அரசாங்கத்தில் அதை கொண்டு போய்விட்டார்கள். இன்றைக்கு நேற்றைக்கு நாளை தேர்வு எழுத போகிறார்கள். சிவில் நீதிபதிகளுக்கான தேர்வு தமிழ்நாட்டில் அறிவித்திருக்கிற தேர்வாணையம் தமிழ்நாடு அரசு தேர்வாணையம். அந்த அரசு தேர்வாணையத்தில் ஒரு அரசு நோட்டிபிகேஷன், அதாவது அரசு அறிக்கை, சட்டம் இல்லை, தமிழ்நாடு அரசுடைய அறிக்கை, தமிழ் தெரியாத நீதிபதிகள் யார் வேண்டும் என்றாலும் இந்த தேர்வில் கலந்து கொள்ளலாம், அவர்கள் தேர்வு செய்யப்படுவார். பழனியிலே ஒட்டஞ்சித்தரத்திலே திண்டுக்கல்லிலே இருக்கக்கூடிய தாலுகா நீதிமன்றங்களே தமிழ் தெரியாத ஒரு நீதிபதி பதவியிலே அமர்ந்தால் அங்கு இருக்கக்கூடிய வழக்கறிஞர், அங்கு இருக்கக்கூடிய வழக்குக்காக பாதிக்கப்படுகிற போகிற மக்கள், இவர்கள் எல்லாம் நீதிமன்றத்தை எப்படி அணுகுவது என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். ஏற்கனவே திருச்சி பொன்மலை ரயில்வே கோட்டத்தில் 1850 அப்ரண்டிஸ் ஆக்டின் படி சேர்க்கப்பட்ட 1850 பேரில் 1500 பேர் வடமாநிலத்துக்காரர்கள், பீகார்காரர்களும் உத்தரப்பிரதேசக்காரர்களும் குஜராத்காரர்களும். ரயில்வே துறை முழுமையாக இன்றைக்கு வடநாட்டான் கையிலே போய்விட்டது. அதே போன்று தபால் நிலையங்களில் எடுக்கப்பட்ட அனைத்து பணியிடங்களிலும் தமிழை தெரியாதவர்கள் யார் வேண்டும் என்றாலும் இருந்து கொள்ளலாம். ஏற்கனவே LIC அவனிடத்தில் இருக்கிறது, வங்கித்துறை அவனிடத்தில் இருக்கிறது, ரயில்வே துறை முழுமையாக வடநாட்டான் மத்தியிலே போய்விட்டது. வெறும் வேலை வாய்ப்பு மட்டுமல்ல, ரயில்களே நீங்கள் முன்பதிவு செய்து போகிற இருக்கிக்கு தேநீர் கொண்டு வருகிற ஒரு நபர் கூட வட இந்தியாவை சார்ந்தவனாக இருக்கிறான். அவனுக்கு தமிழ் தெரியவதில்லை. அவன் தெரிந்திருக்கிற வாழ்க்கை காப்பி டீ ரெண்டு வார்த்தை தெரியுது. அதை வைத்து அவர்களால் இந்த நாட்டில் சம்பாதிக்க முடிகிறது. அதற்கான வசதிகளை எல்லாம் மத்திய அரசு இன்றைக்கு செய்து கொண்டு வருகிறது என்றால் தமிழன் பாதுகாப்பற்ற நிலையில் இருக்கிறான், தமிழ்நாடு பாதுகாப்பற்ற நிலையில் இருக்கிறான். தமிழன் பாதுகாப்பாக இருக்க வேண்டும், தமிழ்நாடு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்றால் தமிழீழம் கட்டாயம் அமைந்தே தீர வேண்டும் என்கிற ஒரு கட்டாயத்தின் பேரிடை நாம் வேறு எதற்கும் ஒரு நாடு அமைந்து விட்டால் இந்தியாவில் சாதி உழைத்து விடுமா? இங்க இருக்கக்கூடிய மனமல்லுகிற தொழிலாளர்களுடைய வாழ்க்கையில பாலாறும் தேனாறும் ஓடி விடுமா? எதுவும் நடக்கப் போவதில்லை. ஆனால் அரசியல் ரீதியாக இந்த ஒடுக்குமுறைக்கு எதிராக முன்வைக்கிற கோரிக்கை, இந்த ஒடுக்குமுறைக்கு எதிராக முன்வைக்கிற கருத்துக்களை ஆதரிக்கிற ஒரு அரசாக தமிழீழ தேசிய அரசு இருக்கும். அந்த அரசுதான் தமிழ்நாட்டில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அந்த அரசுதான் தமிழ்நாட்டினுடைய இளைஞர் மத்தியிலே ஒரு நம்பிக்கை கொடுக்கும். அந்த அரசுதான் தமிழ்நாட்டினுடைய அரசியல் கருத்துக்களை அரசை முடிவு செய்கிற இடத்துல. நான் சரியாக சொல்லியிருந்த அண்ணன் ராமகிருஷ்ணர் போன்ற செய்தியை சொல்லியிருந்தால் சரியாக இருந்தது. 1996 விடுதலை புலிகள் என்று பேசுவதற்கு முன்பாக, புலிகள் என்பது முடிப்பதற்கு முன்பாக உங்களுடைய வீட்டிற்கு IS போலீஸ் சொல்றவன் ஆளுநர் வருவான். தந்தை பெரியார் படைப்பகம் தான் அனைவருக்குமான மையப்புள்ளி. அனைத்து இயக்கத்தை சார்ந்தவர்களும் அங்கே போவார்கள், பேசுவார்கள், அமர்ந்திருப்பார்கள். அங்கு இருக்கக்கூடிய தலைவர்களெல்லாம் சேர்ந்து அரசியல் பேசுவார்கள். அந்த படிப்பகத்திற்கு முதல் நாள் போய்விட்டு வந்தால் அடுத்த நாள் காலையிலே என்னுடைய வீட்டிலே காவல்துறையை சார்ந்தவன் இருக்கும். நீ யார், உன்னுடைய பெயர் என்ன, எந்த இயக்கத்தில் இருக்கிறாய், ஏன் பெரியார் படிப்பகம் போகிறாய், ராமகிருஷ்ணனிடையே என்ன பேசினாய், இந்த தகவலை எல்லாம் கேட்பார். 1996
அண்ணன் ராமகிருஷ்ணன் அவர்கள் அப்பொழுது நான் அரசு கலைக்கல்லூரியில் படித்துக் கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு பல பேர் பிரபாகரனுக்கு பால் குடம் எடுக்கிறார்கள், பால் ஊற்றி அபிஷேகம் செய்கிறார்கள், என்ன வேணாலும் இன்னைக்கு பண்ணலாம். பிரபாகரன் என்கிற பெயரை கூட உச்சரிக்க முடியாத நாடு. 1984 ஏறக்குறைய 2010 வரை வந்த நிலம்தான். அப்படி இருக்கக்கூடிய சூழலிலே திராவிடர் கழகங்கள் கூட பேச முடியவில்லை. தலித் இயக்கங்களை உருவாக்கி தலித் இயக்கங்கள் மூலமாக ஈழ விடுதலையை பேச வேண்டும் என்று அண்ணன் ராமகிருஷ்ணன் அவர்கள் சொன்னார். அந்த அடிப்படையில அன்றைக்கு இருக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாம் திரட்டி, அன்றைக்கு நான் ஆதித்தமிழர் பேரவை என்கிற ஒரு அமைப்பில் இருந்தேன், மாணவர்களுடைய பொறுப்பாளராக இருந்தேன். ஒரு சாதாரண ஒரு சின்ன செய்தி, ஒரு தீர்மானத்தை 4 பேர் சேர்ந்து உட்கார்ந்து பேசி ஒரு தீர்மானத்தை போட்டோம். அந்த தீர்மானம் தினமணியில தலைப்பு செய்தியாக, அப்படி தலைப்பு செய்தியாக வந்த அடுத்த ஒரு 15 நாட்கள் தினமும் 2 பேர், யாராவது 2 பேர் வீட்டுக்கு போலீஸ்காரன் வருவாங்க. ஒரு 20 உளவுத்துறையில ஒரு 22 பிரிவுகள் இருக்கு. 22 பிரிவுகள்லயும் ஒரு நாளைக்கு 2 பேர் வந்தா 44 பேர். அப்படி பல கொடுமைகளை அனுபவித்த நிலைகளை எல்லாம் இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைய தலைமுறை நேரில் பார்க்க, பிரபாகரனுடைய விடுதலை புலிகள் வெளியீட்டகத்தினுடைய புத்தகத்தை கையில் வைத்ததற்காகவே, அவர்களுடைய வீட்டில் எடுத்ததற்காகவே பல திராவிட கழகத்தை சார்ந்த தோழர்களுடைய அரசு வேலை வாய்ப்பு போயிருக்கிறார், கல்வி பாதிக்கப்பட்டிருக்கிறார், சிறையை அனுபவித்திருக்கிறார்கள். அண்ணன் ராமகிருஷ்ணன் அவர்களோடு இணைந்து பல காயக்கட்டு ஊர்வலங்களை நடத்தி இருக்கிறோம், புகைப்பட கண்காட்சிகளை நடத்தி இருக்கிறோம். அவ்வளவும் இன்றைக்கு மறுக்கழிக்கப்பட்டு அன்றைக்கு ஊமைகளாக இருந்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு ஆமைகளாகவும் ஆமை கரிகளை பற்றி பேசுகிற நபர்களாக மாறி இருக்கிறார். மிகப்பெரிய சோகம் இதில் என்னவென்று கேட்டால், இன்றைக்கு நாங்கள் வருகிற பொழுது கூட இங்கே பிரபாகரனுடைய பிறந்தநாள் நடக்கிற தோட்டம் எங்கே இருக்கிறது என்று ஒரு நபரிடத்திலே கேட்கிற பொழுது, சீமான் பிச்சு கூட்டமா அங்கு நடக்கும். ஆக தமிழகத்தினுடைய இளைஞர்களுடைய ஒட்டுமொத்த எண்ணமும் பார்வையும் என்னமாக மாறி போயிருக்கிறது என்றால், விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரனை பற்றியோ விடுதலை புலிகளை பற்றியோ யார் பேசுகிறார்களோ அவர்கள் சீமான் கட்சிக்காரர்கள் என்கிற நிலையை இன்றைக்கு நாம் தமிழர் கட்சியினுடைய தம்பிகளா உருவாக்கி இருக்கிறார்கள். இது இந்த நாட்டிற்கு எவ்வளவு பெரிய அவமானத்தையும் வேதனையும் அசிங்கத்தையும் கொடுக்கும் என்று நாம் நினைத்து பார்க்க வேண்டும். இங்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு கருப்பு சட்டைக்காரனுடைய வாழ்க்கையிலும் விடுதலை புலிகளுக்கு உதவிய, விடுதலை புலிகளோடு இணைந்து செயல்படுத்திய பங்கு இருக்கிறது. நாம் செய்த பணிகளை நாம் மறந்து வெளியே சொல்லவில்லை. அதனுடைய விளைவு இன்றைக்கு மேடையிலே பேசுகிற தலைவர்கள் தான், மேடையிலே புலிகளை பற்றி பேசுகிற தலைவர்கள் தான் விடுதலை புலிகளை ஆதரித்தார்கள், விடுதலை புலிகளை ஆதரிக்கிறார்கள். இவர்களுக்கான அத்தாரிட்டி என்று சொல்வார்களே, அந்த அத்தாரிட்டி இவர்கள் தான் என்கிற நிலை எதுவுமே தெரியாத அப்பாவி இளைஞர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. எனவே நாம் கடந்த காலங்களில் புலிகளோடு இணைந்து விடுதலை புலிகளுக்கான அரசியலை முன்னெடுத்த, விடுதலை புலிகளோடு நாம் இணைந்த அனைத்து செயல்பாடுகளிலே மக்கள் மத்தியிலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அப்படி சேர்க்கிற பொழுதுதான் விடுதலை புலிகளுக்கு உண்மையான கோணனாக யார் இருந்தார்கள் என்கிற செய்தியை இளைய தலைமுறைக்கு எடுத்துச் செல்ல முடியும் என்று இந்த நேரத்திலே கூறி, இன்றைக்கு ஒரு நெருக்கடியான நாம் சூழலில் நாம் இருக்கிறோம். சமீபத்தில் வந்த தீர்ப்பு, மக்களின் நம்பிக்கையின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட தீர்ப்பு, யாருடைய நம்பிக்கை? மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய தோழர்கள் நாம் யாராவது அயோத்தியிலே ராமருக்கு கோயில் கட்ட வேண்டும் என்று சொன்னோமா? அல்லது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் குப்பன் சுப்பன் ராமசாமி குப்புசாமி பொன்னுசாமி யாராவது ஒருவர் அயோத்தியிலே ராமருக்கு கோயில் கட்ட வேண்டும் என்று சொன்னோமா? சொன்னவர்கள் தான் ஆர்எஸ்எஸ் காரர்கள். ஆர்எஸ்எஸ் நம்பிக்கை மக்களினுடைய நம்பிக்கையாக நீதிமன்றம் பார்க்கிறது. இந்த நம்பிக்கை என்கிற விஷயத்தில் மிகப்பெரிய ஒரு ஆபத்து. எதுவோ இஸ்லாமியர்களுக்கு எதிராக அல்லது அயோத்தியில ராமருக்காக கோயில் கட்டுவதற்காக சொல்லப்படுகிற வார்த்தை அல்ல. ஏனென்று கேட்டால் அவர்களுடைய நம்பிக்கை அயோத்தியோடு முடியவில்லை. காசியிலே அடுத்து காசியிலே அவர்களுக்கான நம்பிக்கை இருக்கிறது, மதுராவிலே அவர்களுக்கான நம்பிக்கை இருக்கிறது. அனைத்தும் நம்பிக்கை அடிப்படையிலே தீர்ப்பு வழங்கப்படுவது என்றால், இந்த நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்ட புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் தொகுத்து எழுதி கொடுத்தாரே, வரைவு குழு தலைவராக இருந்து அந்த அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கிற புனிதமாக சொல்லப்படுகிற இதய பகுதியாக இருக்கிற செக்யுலரிசம் என்று சொல்லக்கூடிய மதசார்பற்ற தன்மை என்னவாகும் என்பதை நினைத்து பார்க்க வேண்டும். அதே போன்று நம்பிக்கை என்றால் நான் உயர்ந்தவன் என்பது ஒரு நம்பிக்கை.
தான் உயர்ந்த சாதி என்பது ஒரு நம்பிக்கை. நம்பிக்கை அடிப்படையில் இந்த நாட்டின் உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புகள் அமையும் என்றால் எப்படி இந்த நாடும் இருக்கும் என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். எனவே அயோத்தியினுடைய தீர்ப்பை இஸ்லாமியர்கள் எதிர்ப்பதை விட சாதி ஒழிப்பில் ஈடுபடுகிற, சாதி ஒழிப்பு தேவைப்படும் என்ற கருத்தின் அடிப்படையில இயங்குகிற அனைத்து இயக்கங்களும் ஒழுக்கமாக நாம் எதிர்க்க வேண்டிய நிலையில் இருக்கும். உச்ச நீதிமன்றம் இப்படி தீர்ப்பு, இன்னொரு புறம் மேடவளவுடைய கண்ணுக்கு எதிராக வெட்டி படுகொலை செய்த ஏழு பேர் படுகொலை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். பேட்டரி இல்லாத வழக்கிலே சேர்த்த பேர் நிர்வாகம் சாந்தன், முருகன், ராபர்ட் பயஸ் உள்ளிட்ட ஏழு பேரை விடுதலை செய்ய சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டோம். மக்கள் இயக்கமாக மாற்றி விட்டோம். நீதிமன்றத்தில் எந்த தடையும் இல்லை. ஆனாலும் விடுதலை செய்யுங்கள், விடுதலை செய்யுங்கள் என்று தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து இயக்கங்களும் அனைத்து மக்களும் போராடினர். ஆளுநருக்கு இந்த அதற்கான வாய்ப்புகளே இல்லை என்று சொல்லிவிட்டார். ஆனால் எந்த வாய்ப்பும் கேட்காமல், எந்த மக்கள் இயக்கமும் எடுக்காமல், பத்தாண்டுகள் முடிவதற்கு முன்பாகவே தீண்டாமை வன்கொடுமையில ஈடுபட்டு மேலாவது முருகேசனை வெட்டி படுகொலை செய்த ஏழு பேர் இன்றைக்கு உயர் நீதிமன்றம் அரசு விடுதலை செய்திருக்கிறது. உயர் நீதிமன்றம் பதறுகிறது. உச்ச நீதிமன்றத்தில் போய் உங்களுடைய தண்டனை உறுதி செய்யப்பட்டுவிட்டது, உங்களுடைய குற்றம் உறுதி செய்யப்பட்டுவிட்டது, நீங்கள் தண்டிக்கப்படக்கூடிய குற்றவாளிகள் என்று சொன்ன பின்பும் கூட அவர்களுடைய நன் அடத்தின் அடிப்படையில விடுதலை செய்கிற அரசு எந்த விதமான பாவமும் இல்லாமல், எந்த விதமான குற்றமும் செய்யாமல், அரசினுடைய ஒரே ஒரு பஞ்சகத்தனத்தால் வழக்கிலே சிக்குண்டு கிடக்கிற பேரறிவாளர்கள் உள்ளிட்ட ஏழு தமிழர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று கூறியிருக்கிற நிலையில் அதை பற்றி பேசாமல் இருப்பது எவ்வளவு பெரிய மோசடித்தனம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே தமிழ்நாடு இன்றைக்கு இயற்கை நலன் பாதிக்கப்பட்டிருக்கிறது, அரசியல் பாதிக்கப்பட்டிருக்கிறது, அனைத்து துறைகளிலும் பின்னோக்கி இருக்கிறது, இருக்கிற வேலை வாய்ப்புகளை எல்லாம் வடநாட்டால் ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறான். இது ஏற்கனவே வருணாசிரம கல்வியை போல படிக்காதே, பேசாதே, கல்வியில இடமில்லை, இந்த நிலைகள் எல்லாம் இன்றைக்கு மாறி பள்ளிக்கூடம் இருக்கிறது, பல்கலைக்கழகம் இருக்கிறது, மருத்துவக் கல்லூரி இருக்கிறது. ஆனால் அதற்குள் நீ போகிற அளவிற்கான சட்ட விதிமுறைகள் எதுவும் உனக்கு பொருந்தாது, வெளியேறுங்கள் என்று சொல்லி நவீன வருணாசிரம தர்மத்தை கொண்டு வருகிற புதிய கல்விக் கொள்கை, அரசினுடைய தீர்ப்புகள், சட்டங்கள் எல்லாம் இன்றைக்கு நமக்கு அது எதிராக இருக்கிற நிலையில், நமக்கான அரசாங்கத்தை தேர்ந்தெடுக்கிற நிலையில், நாம் ஒரு அரசு ஆதரவை ஆதரவோடு எதிர்பார்க்கிற நிலையில் தமிழீழ அரசு மட்டும்தான் இருக்கிறது. எனவே தமிழன் பாதுகாப்பாக இருக்க வேண்டும், தமிழ்நாடு பாதுகாப்பாக இருக்க வேண்டும், இருக்கிற சமூக நீதியாவது குறைந்தபட்சம் காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் தமிழ் தேசிய அரசு, தமிழீழ அரசு அமைய வேண்டும். அதற்கு நான் சார்ந்திருக்கிற திராவிட தமிழர் கட்சி இருக்கிற இயக்கங்களோடு தொடர்ந்து அரசியல் முன்னெடுக்கும் என்று கூறிக்கொண்டு, உலகத்தில் தடை செய்யப்பட்ட உலக போரில் கூட பயன்படுத்தப்படாத பல்வேறு பாஸ்பரஸ் குண்டுகளை எல்லாம் அப்பாவி மக்கள் மீது, செஞ்சோலை படுகொலை எல்லாம் இன்றைக்கு வரைக்கும் நாம் மறக்கப்பட முடியாது. அப்பாவி மக்கள் மீது ஒரே நாளில் 2 லட்சம் மக்களை கொன்ற கோத்தபய ராஜபக்சே 29ஆம் தேதி இந்தியா வருகிறான். அவனுடைய வருகையை எதிர்க்கிற அளவுக்கு எப்படி கோபேக் மோடி என்கிற வாசகத்தை முன்வைத்து அனைவரும் போராடினாமோ, அதே போன்ற என்னுடைய தொப்புள் கொடி உறவுகளை, என்னுடைய தாய் தந்தை உழைப்பாளர்களை அரித்த என்னுடைய அண்ணன்மார்களுடைய ரத்தத்தையா பாட்டிலில் வைத்து தமிழனுடைய ரத்தம் இங்கு விற்கப்படுகிறது என்று சொன்ன சிங்களனுடைய வாரிசாக இருக்கிற, வெறியனாக இருக்கிற கோத்தபய ராஜபக்சே 29 கோவை வருவதை கண்டித்து நான் சார்ந்திருக்கிற திராவிட தமிழர் கட்சி கோபே கோத்தபய என்கிற முழக்கத்தை முன்வைத்து மாநிலம் முழுவதும் போராட்டத்தை முன்னெடுக்க இருக்கிறது. வாய்ப்பு இருக்கிற தோழர்களும் அந்த போராட்டங்களை கலந்து கொண்டு ஆதரவு தர வேண்டும் என்று கேட்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.